கேட்டு மகிழ்வோடு கூடி பாருங்கள் பாருங்கள். இன்னிசை கீத முழங்கிட முழங்கிட கூடுங்கள் கூடுங்கள். மணி ஓசை கேட்டு மகிழ்வோடு கூடி பாருங்கள் இன்னிசை கீத முழங்கிட முழங்கிட கூடுங்கள். இறைவன் உறவாகும் இந்த திருப்பலி விருந்தாகும். இறைவன் பலியாகும் இது உன்னத உறவாகும். மணி ஓசை கேட்டு மகிழ்வோடு கூடி பாருங்கள் இன்னிசை கீத முழங்கிட முழங்கிட கூடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவினருடன் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாவோடும் இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைக்கு நம்முடைய பங்கு திருவிழாவின் இரண்டாம் நாள். மீண்டுமாக புனித பேதுருவும் பவுலும் நமக்கு தேவையான அருள்வரங்களை இறைவனிடமிருந்து பரிந்து பேசி பெற்றுத் தர வேண்டும் என்று சிறப்பாய் ஒப்புக் கொடுப்போம். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு சிறப்பான ஒரு விளக்கத்தை மறைநூல் அறிஞர்களுக்கு கொடுக்கின்றார். அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு, இவன் பேய்களின் தலைவனான பெயெல்செபூலை கொண்டு பேய்களை ஒட்டுகின்றான். இயேசு தக்க பதிலை கொடுக்கின்றார். இன்றைக்கு நாம் இயேசுனுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டவர்களாக இருந்தால் தீய சக்திகள் நமக்கு முன் நிற்காது. தீமையின் பிடிகளுக்கு ஒருபோதும் நாம் நம்மை கையளிக்க மாட்டோம். இன்றைக்கு இயேசுவுடைய ஆளுமைக்கும் அதிகாரத்திற்கும் உட்பட்டவர்களாக நாம் வாழ இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியானது ஞானி வீடு அருண் சைமன் நான்சி அவருடைய கருத்துப்படி ஆக்னஸ் தியோனாவினுடைய மூன்றாம் ஆண்டு பிறந்தநாள் அன்றியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவையை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏழை சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள வந்தாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். தங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக, மன்றாடுவோமாக. இறைவாயரான புனித பிரான்சிஸ் மனிதரின் மீட்புக்காக எல்லாருக்கும் எல்லாமாகிட திருவுளமானீரே. எங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு என்றும் பணிபுரிவதில் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உம்முடைய அன்பின் கனிவை வெளிப்படுத்துவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். நீயே என் மக்கள் இஸ்ராயேலுக்கு ஆயனாக இருப்பாய். சாமுவேல் 2 வாசகம் 5 இறை வசனங்கள் 1-7-10 உள்ள வசனங்கள். அந்நாட்களில் இஸ்ராயேலில் அனைத்து குலங்களும் எபிரோனுக்கு வந்து தாவீதிடம் கூறியது, நாங்கள் உம் எலும்பும் தசையுமானவர்கள். சவுல் எங்கள் மீது ஆட்சி செய்த கடந்த காலத்திலும் கூட நீரே இஸ்ராயேலை நடத்தி சென்றவர். நீயே என் மக்கள் இஸ்ராயேலின் ஆயனாக இருப்பாய். நீயே இஸ்ராயேலுக்கு தலைமை தாங்குவாய் என்று உமக்கே ஆண்டவர் கூறினார். இஸ்ராயேலின் பெரியோர்கள் எல்லாரும் அரசரை காண எபிரோனுக்கு வந்தனர். அரசர் தாவீது எபிரோனில் ஆண்டவர் திருமுன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். இஸ்ராயேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர். 30 அரசனான தாவீது 40 ஆட்சி புரிந்தார். எபிரோனில் தங்கி யூதாவை 7 6 பிறகு எருசலேமில் தங்கி அனைத்து இஸ்ரேல் யூதாவை 33 அவர் ஆட்சி புரிந்தார். அரசரும் அவருடைய ஆள்களும் அம்மண்ணின் மைந்தர் எபுசியருக்கு எதிராக எருசலேம் சென்றபோது அவர்கள் தாவீதை நோக்கி, நீர் இங்கே வர முடியாது, பார்வையற்றவரும் முடவரும் கூட உம்மை அப்புறப்படுத்தி விடுவார்கள், அதாவது இங்கே தாவீது வர முடியாது என்றனர். இருப்பினும் தாவீது சீயோன் கோட்டையை கைப்பற்றினார். அதுவே தாவீதின் நகர். தாவீது தொடர்ந்து வளர்ச்சி பெற்றார். படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் அவரோடு இருந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே அருளினில் நனைந்து என் வாழ்நாளெல்லாம் நான் பாடுவே, என் வாழ்நாளெல்லாம் நான் பாடுவே. தைலத்தால் அபிஷேகம் செய்தே ஊழியன் தாவீதை தேர்ந்தெடுத்தேன். புனித தைலத்தால் அபிஷேகம் செய்தே அன்பு மருளும் அவரோடு இருக்கும். அன்பு மருளும் அவரோடு பாடுவே ஆண்டவரே.
வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா. செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறைவாக்கியங்கள் 22-30 முடிய. அக்காலத்தில் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் இவனை பெயல்செபுல் பிடித்திருக்கின்றது என்றும், பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆகவே இயேசு அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு உவமைகள் வாயிலாக கூறியது. சாத்தான் சாத்தானை எப்படி ஓட்ட முடியும்? தனக்கெதிராகத்தானே பிளவுபடும் இந்த அரசும் நிலைத்திருக்க முடியாது. தனக்கெதிராகத்தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்திருக்க முடியாது. சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்திருக்க முடியாது. அதுவே அவனது அழிவு. முதலில் வலியவரை கட்டினாலன்றி அவ்வலியவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருள்களை எவராலும் கொள்ளையிட முடியாது. அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், தூய ஆவியாரை பழித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார். அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார். ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள், அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இவனை தீய ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார். ஆண்டவரின்
அருள்வாக்கு இறையேசு கிறிஸ்துவன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் பங்கு திருவிழாவினுடைய இரண்டாம் நாளை கொண்டாடுகின்றோம். இன்றைய நற்செய்தி நல்லவர்களுக்கு எப்படியெல்லாம் விமர்சனம் வரும் என்பதையும், நல்லதை செய்தால் எப்படியெல்லாம் தடுக்கப்படுவார்கள் என்பதையும் தெளிவுபடுத்துகின்றது. ஆண்டவர் இயேசுவின் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு, இவனை பெயெல்செபூல் பிடித்திருக்கின்றது, இவன் பேய்களின் தலைவனாகிய பெயெல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான். இதுதான் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. வைத்தது யார்னா மறைநூல் அறிஞர். இயேசுவினுடைய செயல்கள் எல்லா மக்களுக்கும் நல்வாழ்க்கையை கொடுத்தன. இயேசுவினுடைய லட்சியம் இறையாட்சியின் வழியாக இந்த மனிதர்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும், இந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் தீமையிலிருந்து விலகி பேய்களிடமிருந்து விடுதலை பெற்று நோய்களிலிருந்து சுகம் பெற்று ஆரோக்கியமான சமாதானமான ஒரு வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும். இதுதான் இயேசுவினுடைய இலக்கு. எனவே அவர் செய்த ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் கண்டு மக்கள் அவரை பின்தொடர்கின்றார்கள். இதை காணப்பொறுக்காத மறைநூல் அறிஞர் என்ன சொல்ல போனோம் அப்படின்னம்னா, இவருடைய புரட்சிகரமான சிந்தனைகளால் மக்கள் கவர்ந்து இழுக்கப்படுகின்றார்கள். சட்டங்களுக்கு பின்னணியில் ஒளிந்து கொண்டிருந்த இந்த மறைநூல் அறிஞர் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே இவர் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றார்கள். அதிகாரத்தில் இருந்த இவர்கள், பதவியில் இருந்த இவர்கள் இயேசுவின் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டு, இவனை பெயெல்செபூல் பிடித்திருக்கின்றது, பேய்களின் தலைவனை கொண்டே பேய்களை ஒட்டுகின்றான். மக்களை திசை திருப்புவதற்கு இந்த குற்றச்சாட்டை வைக்கின்றார்கள். அங்கு நியாயம் இருந்துச்சா அல்லது நீதி இருந்துச்சா, அதெல்லாம் இரண்டாவது பக்கம். ஆனால் மக்களை எப்படியாவது திசை திருப்ப வேண்டும், இயேசுவிற்கு எதிராக திருப்ப வேண்டும். இயேசு செய்கின்ற காரியங்களுக்கு இவர்கள் சரியான ஒரு தீர்வை கண்டுபிடித்து இயேசுவினுடைய செயல் பெயெல்செபூலினுடைய செயல் என்பதை அவர்கள் அடையாளம் காண வேண்டும். எனவே இந்த தவறான குற்றச்சாட்டை இயேசுவின் மீது திணிக்கின்றார்கள். அப்பொழுதுதான் இயேசு விவாதத்திற்கு வருகின்றார். என்ன விவாதம்? சாத்தான் எப்படி சாத்தானை எதிர்த்து நிற்க முடியும்? ஒரு அரசு எப்படி தனக்கு எதிராக எதிர்த்து நிற்க முடியும்? அதனுடைய அந்த உண்மை பொருளை புரிந்து கொள்கின்றவர்கள் எவரும் நிச்சயமாக ஒரு அரசை நிறுவுவதற்கு வலிமைப்படுத்துவார்களே ஒழிய மாறாக அதை பலவீனப்படுத்த மாட்டார்கள். எனவே சாத்தான் தன்னுடைய அரசை நிறுவுவதற்கு தன்னை பலப்படுத்திக் கொள்ள முடியுமே ஒழிய மாறாக அதை எதிர்த்து வருகின்ற மனிதர்களிடம் அது வீழ்ந்து போகக்கூடாது. இப்போ இன்றைக்கு இயேசுவினுடைய அந்த அதிகாரத்தை காணப்பொறுக்க முடியாத மறைநூல் அறிஞர்கள் இயேசுவினுடைய அந்த வல்லமையை ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த பரிசேயர்கள் இயேசுவின் மீது குற்றச்சாட்டை வைத்து மக்களை திசை திருப்பி அவரிடமிருந்து பிரிக்க நினைக்கின்றார்கள். ஆனால் இயேசுவிடமிருந்து ஒருபோதும் மக்களை பிரிக்க முடியாது என்பதை அவர்கள் பின்னாளிலே உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள். இன்றைக்கு இயேசுவினுடைய அதிகாரம் இருந்தால், இயேசுவினுடைய ஆளுமை இருந்தால் எந்த தீய சக்தியும் நம்ம எதுவும் செய்ய முடியாது. எப்படிப்பட்ட விமர்சனங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் இந்த இயேசு நம்மை விடுவிப்பார் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கை இன்று நமக்கு தேவை. எனவே இன்றைக்கு பெயெல்செபூலின்
ஆற்றலை கொண்டு இயேசு பேய்களை ஓட்டவில்லை, மாறாக தன்னுடைய சொந்த அதிகாரத்தால் பேய்களை ஓட்டி இறையாட்சி இந்த மண்ணிற்கு வந்துவிட்டது என்பதை நிரூபித்து காட்டுகின்றார். இயேசுவின் பின்னால் நாம் அணிவகுக்க, அவருடைய காலடி தடங்களை நாம் பின்பற்றி தொடர்ந்து தீய சக்திக்கு எதிராக, தீமைக்கு எதிரான போர்க்களத்திலே நாம் பணியாற்ற இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். வந்த காணிக்கை அன்பிலும் பண்பிலும் என்றும் எமக்குள் வாழும் இறைவனே, வாழ்விலும் தாழ்விலும் என்றும் எம்முள் தங்கும் தெய்வமே, இன்பத்தையும் உமக்கு நாங்கள் அழைக்கின்றோம், உம்மை போல நாங்கள் வாழ உங்கள் பிள்ளையாயிருக்கின்றோம். இதயம் மலரும் காணிக்கை இந்த ஏழை எளிய காணிக்கை, இதயம் மலரும் காணிக்கை இந்த ஏழை எளிய காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸின் சாந்தமிக்க உள்ளத்தை தூய ஆவியனும் நெருப்பினால் உயர்த்தக முறையில் பற்றி எறிய செய்தீரே. நாங்கள் ஒப்பு கொடுக்கின்ற மீட்பளிக்கும் இப்பழி பொருள் வழியாக எங்கள் இதயமும் அதே நெருப்பினால் பற்றி எறிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவன்,
தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீரர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீரர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கப்பு கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்திரளும் எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுழையற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலுமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு கூறியதே. நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம், விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் துயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்,
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோ. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவன். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தொழிவர நான் தகுதியற்றவள், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியெல்லாம் எனது ஆன்மா நலமடையும். எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் உட்கொண்ட இத்திருவிருந்தினால் மன்னகத்தில் புனித பிரான்சிஸின் அன்பையும் பரிவையும் பின்பற்றி விண்ணகமாட்சியில் பங்கு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் மருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறைவார்த்தையில், என்ற இறைவார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது, நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும், எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான, எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி, குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு, எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடி தண்ணீரை, நல்ல குடி தண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக, பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான, எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு, வலது வாய்க்கால் திட்டத்திற்கு போதுமான நிதியை ஒதுக்கி, போதுமான நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும், எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக, மீட்டெடுத்து கொடுத்ததற்காக நன்றி கூறுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம், இத்திட்டம் சிறப்பாக, சிறப்பாக 262 கோடி ரூபாய் செலவில், 262 கோடி ரூபாய் செலவில் தொடங்கப்பட்டிருக்கிற இவ்வேளையில், தொடங்கப்பட்டிருக்கிற இவ்வேளையில் இதனை, இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக, விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை, இவற்றை எங்கள் ஆண்டவராகிய, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக, கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம், உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன், ஆமீன். விண்ணில் வாழன்னை போற்றுவோம், மண்ணில் வாழ் மக்கள் ஒன்றாய் கூடி. விண்ணில் வாழன்னை தன்னலமில்லா தா